ஸோ வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட பேர் ரேகா இது ஒரு மலையாள படங்க படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா தீயாக பத்துக்கிட்டு ஏறியும் அப்படி இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயினோட அப்பா தேங்காவையும் ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த தருணத்தில் தான் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க இவ இப்படியே இருந்தானா எப்படி உருப்படுவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட அப்பா அங்கே உள்ளே வர்றாரு உள்ளே வர்றவங்ககிட்டே அதே பஞ்சாயத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம நாய்க்கு பாயவனாக விஷம் வச்சுருக்கான் அது யாருன்னு எனக்கு தெரியும் இந்த எழுத்த வீட்டுக்காரனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதை கவனிச்சவர் மறுபடியும் தன்னோட பொண்ணுக்கிட்ட போகிறாரு பொண்ணு இப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கா தான் வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸையும் அங்கே வச்சுட்டு இப்போ வெளில வர்றாரு இப்போ எழுந்திருக்கிற ஹீரோயின் தன்னோட ஃபோனை பார்க்கறா ஃபோனில் வந்து நிறைய அவளுக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு இப்போ அந்த ஃபோனை எடுத்துட்டு வெளில வர்றா வெளியில் வந்ததும் இப்போ மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறா எதுக்கு இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இது ஞாபகம் எனக்கு டேட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா ஓகே எனக்கு ஒரு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னால் முடியாது வேணா நீ நேரில் வா தரேன் அப்படின்னு சொல்கிறா இந்த தருணத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடத்தை அவ தட்டி விட்டுறா அந்த குடம் இப்போ கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு பதட்டடிச்சு ஓடி ஆடுறாங்க ஒன்றும் இல்லை குடம் அங்கே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குடத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதே டைம்ல அர்ஜுனோட கடையில் அர்ஜுனோட ஃப்ரெண்டு அங்கே உட்காந்து கடையை பார்த்துட்டு இருக்கான் அந்த தருணத்தில் அர்ஜுனோட ஃபாதர் அங்கே உள்ள வர்றாரு அவருக்கு ஒரு பக்கம் கண்ணும் இல்லை டேய் நீங்கள் இருக்க அர்ஜுன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை எனக்கு பிறந்த நாள் அதனால தான் வந்து சாக்லேட் வாங்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் அவங்க பையன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்குன்னு நான் வண்டியை நான் எடுத்து தரேன் நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடறாரு இப்போது அங்கேருந்து அவனும் கிளம்பி போயிடுறான் அதே நேரத்தில் இங்கே எல்லாேருமே அந்த குடத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போ அர்ஜுன் மறுபடியும் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணுறான் இப்போ ரேகா அந்த காலை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து நைசா வீட்டுக்குள்ள போறா வீட்டுக்குள்ள போனா அர்ஜுன் பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிக்கிறான் நேரில் வந்து அவனுக்கு ஆனா அர்ஜுன் அவளை இறுக்கமாக கட்டி பிடிக்கிறான் இதனால தான் கையை பயன்படுத்தி அவனோட வேறெல்லாம் ஒடிக்கிற மாதிரி அவளை வெளியே திருப்புறா இப்போ அவனோட கணத்துல கேஸ் பண்றா சரி கொடுத்துட்ட கிளம்பு அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல எனக்கு லிப்ல வேணும்னு சொல்லி கேட்குறான் முடிய முடியாது போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவள் கிளம்பியும் போயிடுறான் இப்படி இவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் இங்கே அர்ஜுனோட ஃப்ரெண்டை ஒருத்தன் மீட் பண்ணுறான் நீ என்ன அந்த ரேகா பிள்ளையை லவ் பண்ணுறியா எப்போ பார் உன் வண்டியை அவனோட வீட்டுக்கிட்ட நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் என் வண்டி அங்கேயே நிற்குதா ஆமாண்டா எத்தனை நாள் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப தான் புரியுது இந்த அர்ஜுன்ற பையன் அவனோட ஃப்ரெண்டோட வண்டியை எடுத்துவிட்டு எப்போ பார் ரேகா வைசல் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருக்கான் ஏன் நிற்குது இப்படி நிற்க கேட்குறவன்கிட்ட வண்டிக்கு டயரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான் இப்போ சாயந்தரம் ரேகான்ற பொண்ணு அவங்க வீட்டில் இருந்து கிளம்புறா இவன் எங்கே இருந்த நேரம் நேரத்தில் கிளம்புறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை டீ தொழில் தான் வாங்க போகிறா அப்படின்னு சொல்கிறப்போ இவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சாயந்தரம் ஆயிடுச்சுல அப்படின்னா நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவேன் வண்டியிலையும் ஹெட்லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவ கிளம்பியும் போகிறா இப்போ கிளம்புனவ இடையிலையே ஃபோன் பண்ணி அர்ஜுன் நான் ஓன் கடைக்கு தான் வர்றேன் நீ அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆமாம் என் அப்பாவும் இருக்கார் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இந்த தருணத்தில் தான் அந்த இன்னொருத்த இப்போ இடையில மறுத்து என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் இப்போ ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு இப்போது மறுபடியும் கால் பண்ணி அந்த அர்ஜுனோட ஃப்ரெண்டுக்கு கால் கால் பண்ணுறான் ஓ லைன் ஏன்டா பிஸியாக இருந்துச்சு யார்ட்டை பேசிகிட்டு இருந்தேன் எங்கே இருக்கான்னு கேட்குறான் நான் அடுப்பு மேலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபோனை கட் பண்ணிடுறான் இப்போ நேராக வந்த ரேகா இப்போ கடைக்கு போகிறான் கடைக்கில் போய் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அர்ஜுன் தனக்கு வந்து டீ பொடி வேணும்னு சொல்லி கேட்குறான் இந்த தருணத்தில் வேற என்ன வேணும்னு கேட்குறான் இப்போது அந்த ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி காட்டுறான் இப்போ அந்த ஸ்நாக்ஸையும் கொடுத்து பணத்தை கூட வாங்காமல் அவளை அனுப்பிச்சி வச்சிட்றான் இப்போ அந்த அர்ஜுனோட அப்பா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியுதா இதுதான் நம்ம ராஜன் அவரோட பொண்ணு இவ ஏதோ ஸ்போர்ட்ஸில் கூட இருந்தாளாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இடையில சாவித்திரின்ற ஒரு டீச்சர் கதை தெரியுமா அவள் யாரையோ வச்சுருக்காளா விஷயம் இல்லாமல் போக வருமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டிருக்காங்க இப்படியே கட் பண்ணால் இப்போது நைட் ஆகுது இப்போ நைட் அந்த ஒருத்தன் இப்போ உள்ளே வர்றான் இவன் யாருன்னா இவன் ஒரு புரோக்கர் ஸோ அதனால் ரேகாவுக்கு ஒரு மாப்பிள வரணும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வர்றான் இப்போ உங்கள் வீடு என்ன எவ்வளோ சொத்து போயிருன்னு சொல்லி கேட்குறான் இதெல்லாம் கேட்டுவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான் இப்போது நைட் ஆகுது எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிடும்போது கூட ரேகா ஃபோனையே நோண்டிட்டு இருக்கா அதை பார்த்தவர் இப்போ பாரு ஃபோனை உடச்சி ஓடறப்ப எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்ருக்குன்னு சொல்லி திட்டுறாரு இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போது தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணுறா எப்போ பாரு எல்லா ஸ்நாக்ஸும் திங்கிற என்ன மாசமாவாடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா ஒரு வழியாக மறுபடியும் சாட் பண்ணுறாங்க இப்போ வீடியோ கால் பண்ணுறான் வீடியோ காலில் நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேசுகிறான் எனக்கு ஒரு முத்தம் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் டாபிக் ஆரம்பிச்சேன் சரி நீங்கள் வா அவன் வந்தா தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அர்ஜூன் அங்கேருந்து கிளம்புறான் கிளம்புனவன் இப்போது உன் வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் இதை பார்த்த பயந்து போய் இப்போது கதவை திறக்கிறா திறந்தா இப்போ அர்ஜுன் இருக்கான் அதை பார்த்த ரொம்பவே பதட்டமாகறா இவன் இப்படி இந்த நேரத்தில் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு பயப்படுறா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்தவன் போய் கட்டலுக்கு கீழே போய் உட்காந்துக்கிறான் உனக்கு என்ன தான் வேணும்னு சொன்னால் வா ஒன்றும் இல்லை இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை இப்போ கொடுக்குறான் ஸ்நாக்ஸை வந்துட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவ கொஞ்ச நேரத்தில் உனக்கு வேணுமான்ற மாதிரி கேட்குறா இப்போ நெருங்கி போன அர்ஜுன் அந்த பொண்ணை யூஸ் பண்ணுறான் ஒரு ஸ்டேஜில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த தருணத்தில் தான் வெளியில் வந்து அந்த நாயில் அதனால தான் அன்றைக்கி ஈஸியாக வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ தான் ரேகாவுக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த டாக்குக்கு நீ தான் விசமைச்சியான்னு சொல்லி கேட்குறா ஆமாம் வேறு வழி இல்லை எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்கிறான் அதை பார்த்தவ ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறா அதுக்கப்புறம் அவரோட மனநிலை மொத்தமாக மாறுது மறுபடியும் ஒரு டைம் அவள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் இப்போது அங்கேருந்து வெளியேவும் போகிறான் ஆனால் மறுநாள் ஒரு அலறல் சத்தம் அவங்க அப்பா இறந்துட்டார் ஊரில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை குளிப்பாட்டுறாங்க மனசுடஞ்சு போகிறா ரேகா ரேகாவுக்கு ஒரு விஷயம் புரியல நேற்று வந்ததுலேருந்து ஏதோ நடந்திருக்கு இந்த அர்ஜுன் ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணுறா கால் போகவே மாட்டேது ரொம்ப நாள் உடஞ்சே போயிருக்கா அவளுக்கு தூக்கம் இல்லை ஒரு நாளுக்கு அப்புறம் வீட்டில் அவன் போட்டுட்டு போன சிகரெட் தொண்டு எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே எடுத்து அவள் டிஸ்போஸ் பண்ணிடுறா அடுத்த நாள் அர்ஜுனோட கடைக்கு போகிறாள் அர்ஜுன் அப்பா கேட்டால் அர்ஜுனோட நம்பர் கிடைக்குமா அர்ஜுன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறா அர்ஜுன் நம்பர் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுமா முதலி கிளம்பு அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுறாரு ரேகா இப்போ அர்ஜுனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா அவங்ககிட்ட கேட்டாலும் அவனுக்கு எந்த பதிலும் தெரியலை என்கிட்ட ஒரு ஐநூறுரூபா வாங்கிட்டு எர்ணாகுளம் போனான் அவ்வளோதான் தெரியும் மற்றபடி அவன் ஃபோனை கூட அவங்க அப்பா பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் எர்ணாகுளமில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் எர்ணாகுளம்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை ஆனால் அவங்க மாமா ஏதோ செக்யூரிட்டி வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அவரை பார்க்க தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறா சரி இந்த பிரச்சனைலாம் தீக்க நானும் உன் கூட வரவா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அதுக்கப்புறம் லூலுமால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு பிட்அப் போடுறான் இதை கேட்டால் ரேகா சரி உன் அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வா எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றா என்ன ஆள விடுறா சாமி அங்கிருந்து கலந்துக்கிறான் அடுத்ததான் ரேகா அந்த கண்ணன் மாமாவோட வீட்டுக்கு போறா அங்க கண்ணன் இல்லையான்னு சொல்லி கேட்குறா கண்ணனா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கேட்குது இல்லை எனக்கு ஏதோ வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னாரு வேலையா நீ அந்த செத்து போன ராஜேந்திரன் பொண்ணு தானே நீ உனக்கு என்னம்மா அவன் வேலை வாங்கி தர போகிறான் அவனே ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏதோ தேட்டர் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் அவர் சொல்கிறான் சரி அவர் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கேட்கும்போது நம்பரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விட்டுறாங்க இப்போது ரேகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பா இறந்து கிடந்த அதே இடத்துல இப்போ பொண்ணு படுத்திருக்கா இதை பார்த்து அம்மா உடஞ்சி போகிறாங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான்னு அவங்களும் மனமுருகி போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இவ ஒரு கவுன்சிலிங்க்கு டாக்டர்கிட்ட போகிறா ஸோ டாக்டர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இப்போ, இப்போ கட் பண்ணா ரேகா எர்ணாகுளம் கிளம்புறா எர்ணாகுளமில் தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தங்குறா அடுத்த நாள் அந்த செக்யூரிட்டியை பார்க்குறதுக்காக அந்த தியேட்டர் பக்கம் போகிறா கண்ணன் வேலை செய்கிற அந்த தேட்டருக்கு முன்னாடி போகிறா இவர் தானே கண்ணன் மாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் விசாரிக்கிறா இவர் மாமாவா இல்லையான்னு தெரியாது ஆனால் இவர் தான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நேரடியாக போய் விசாரிக்கிறப்போ ஆமாமா ராஜேந்திரன் போனால் நீயே ராஜேந்திரன் இப்போ தான் ஹார்ட் அட்டாகில் செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஆமாம் நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நான் அர்ஜுனை பார்க்கணும் அர்ஜுன் உங்கள் தானே தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறா அர்ஜுனா எதுவும் ப்ராப்ளம் அம்மா அர்ஜுன் அவன் அப்பே மாதிரி தான் அவன் அப்பே இருக்கானே சரியான இவன் சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த பொண்ணு ஒரு கம்பு குச்சை வச்சு கண்ணில் குத்துனா பாரு அதோட போன கண்ணு தான் அவன் பிள்ளையாச்சே இவனும் நிறையா பண்ணியிருப்பான் இந்த சாவித்ரி டீச்சரு அது கூட கூட ஏதோ இதில் இருந்தான் அதனால தான் ஒழிஞ்சிருக்கான்னு நினச்சேன் பொண்ணையும் ஏதாவது ரேப் பண்ணிட்டானா ஏதோ வீடியோ வீடியோ வச்சு மிரட்டுறானா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயந்தரம் அங்கே என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சிரும் நீ ஒரு ஆறு வா அவனையும் வர சொல்லுவான் பேசிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறான் ஆனால் ரேகா அவன் சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு வேலை முடியும்னு சொன்னான் அஞ்சே கலுக்கு எனக்கு வந்து நிற்கிறாள் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்ட சரி அர்ஜுனுக்கு ஃபோன் வா அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சரி கதவாடை உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவளை வர வச்சு என்ன எதனால் அர்ஜுனை பார்க்கணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே ரே பண்ணிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வயிறில் கையை வச்சு நீ பிரெக்னெண்டாக இருக்கியா அதனால தான் அவனை இருக்கியா வா எத்தனை மாதம்னு சொல்லி பார்ப்போம் வெட்டில் படு அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் அவளை கூப்பிட்றான் அது வரைக்கும் அமைதியாகவே இருந்தவ இப்போ ஒரு நிமிஷம் சுதாரிச்சு அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சி தூக்கி ஒரு அடி அடிக்கிறாள் தலைக்குப்பறை கீழே விழுந்த அந்த செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவளை கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிக்கிறான் இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு குக்கரை எடுத்து இப்போ அந்த செக்யூரிட்டி மூஞ்சிலேயே பலம் அடிக்க ஆரம்பிக்கிறா இதில் அலறி துடிக்கிறான் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க கூட அங்கே வந்து எட்டி பார்க்குறான் என்னடா போடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறா இப்போது அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் இப்போ அர்ஜுன் அங்கே உள்ளே வர்றான் உள்ளே வந்தவனை கதவை தாப்பால் போட சொல்லிட்டு இப்போது ஒரே ஒரு விஷயம் கேட்குறா அன்றைக்கி என்ன நடந்துச்சு என் அப்பாவை எப்படி இறந்தார் அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டுக்கிட்டு இருந்தவன் இங்கே பாரு அன்னைக்கு நைட்டு நானும் தான் என் அப்பாங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அதனால தான் என் ஃபோனை பிடிங்கிட்டு என்னை விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்போது உனக்கும் என் அப்பா சாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இவனுக்கு ஒரு விஷயம் அவன் புரியவே இல்லை ஏன் வந்தா விசாரிச்சா கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்தி ஓடிட்டே இருக்கான் ஆனால் அவள் எந்த ஒரு பதிலுமே கொடுக்காமல் கிளம்பிகிட்டே இருந்தான் அடுத்ததா அவளோட ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை என் அப்பனை கொண்டவன் எவன் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் நான் விடவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறா இப்போ ரேகா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா ஏமா அந்த சவிதா டீச்சரை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்குறப்ப தான் சவிதா டீச்சரா அவள் காலையில் தாண்டி தூக்கு போட்டுக்கிட்ட செத்து போனால் அவள் யாரோ ஒரு பையன் கூட தொடர்பில் இருந்தாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அது யாரும் உனக்கு தெரியுமா ஆமாம் இதுதான் எனக்கு பெரிய விஷயம் பைடி போனேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா இப்போ அடுத்தது அர்ஜுனோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி கேட்குறா அந்த சவிதாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இல்லை யாரோ ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலாம் ஆனால் யார் அந்த பையன் தெரியல அப்படின்னு சொல்லி கட்டும் பண்ணிடுறா அதுக்கப்புறம் இப்போது அர்ஜுனோட கடைக்கு ரேகா வந்து நிற்கிறார் இதை பார்த்துட்டு இருந்த அர்ஜுனுக்கு தாங்க முடியல ஒரு கோபத்தில் பக்கத்தில் இருக்கிற கஸ்டமர்கிட்ட அன்பிஹேவ் பண்ணிடுறான் இப்போ அங்கே இருக்க ஒரு சின்ன கலட்டாயிடுது இப்போ வெளியில் வர்ற அர்ஜுன் ரேகாவை பார்க்குறான் ரேகா நீ வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா இப்படி அர்ஜுன் எங்கே போனால் நின்னா நடந்தா யோசிச்சா அவள் பின்னாடி ரேகா நின்றுட்டே இருக்கா ஒரு ஸ்டேஜில் கத்த ஆரம்பிக்கிறான் ஆனால் பின்னாடி யாருமே இல்லை இப்போ வீட்டுக்கு வந்த அர்ஜூன் தம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ரேகா மறுபடி மறுபடியும் கால் பண்ணிகிட்ருக்கா கீழே ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்கு இப்போ கீழே இறங்கினவேன் அந்த டாகை கொலை பண்ணிடுறான் மேலே வந்து ரேகாவோட ஃபோனையும் எடுக்கிறான் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஏன் கால் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறான் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் எதுவும் பயப்படலை உன்னை நான் பார்க்கணும் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதினோரு மணிக்கு ஒரு லொக்கேஷனுக்கு ரெண்டு பேரும் வர்றாங்க இப்போ அர்ஜுன் ஒரு முடிவு பண்ணுறான் இவளை தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியவும் எடுத்துகிட்டு கிளம்புறான் இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேட்குறா நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு தெரியுமா என் அப்பாவோட கேஸுக்கு உன்னை தேடுறாங்க ரெண்டாவது அந்த சவிதா டீச்சர் இறந்து போயிட்டா அதனால போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்போ பதட்டமாகிற இப்போ அர்ஜுன் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அர்ஜுன் ஓடிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த ரேகா நில்லு அப்படின்னு சொல்லி கத்தி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கா ஒரு ஸ்டேஜில் கல்லால் அவளை அடித்து அவளை காயப்படுத்தி அவள்கிட்ட கத்தியம் எடுத்து அவளை குத்தி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அதுக்கப்புறம் அது முடியாமல் போகவே அவள் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் அன்னைக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அர்ஜுன் வீட்டுக்கு போகிறப்போ அவங்க அப்பா பார்த்துடுறாரு அதை பார்த்தவர் தம்பி நீ அந்த பையன் தானே நீ கிளம்புப்பா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் உள்ளே வந்தவன் தான் எப்படியாவது மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக அவரோட அப்பாவோடய வாயை அமுக்கி கொலை பண்ணிடுறான் இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேகா அவனை கீழே தள்ளிவிட்டு இப்போது அவன் கத்திய வச்சு அவன் முதுகில் ரெண்டு கோடை போட்டு அடி உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் மரணி அடிக்க ஆரம்பிக்கிறாள் அவனை தூக்கி ஒரு போடு போடையில் முதுகெலும்பே உடஞ்சிருந்திருக்கோம் அந்த மாதிரி அடி கடைசியாக அவன் கொண்டு வந்த கத்தியை அவனோட ஜட்டிக்குள்ளே வச்சு இப்போது அவனோட காது கிட்ட ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாள் இதை கேட்டவன் மகிழ்ந்து போகிறான் ஆனால் அது என் அப்பன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஏற்று ஏற்றுறா இப்போ ஜட்டிக்குள்ள வந்து கத்தி ரெண்டையும் கிழிக்குது தவல்லத்தில் அங்கேயே விழுந்துடுறான் உனக்கு தெரியுமா காதல்னால் எவ்வளவு புனிதமானது அந்த சவிதா டீச்சர் கடைசி வரைக்கும் உன் பேர் சொல்லவே இல்லை ஆனால் நீனும் அதே மாதிரி தானே என் நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீயும் சொல்ல மாட்டேதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து லவ் பண்ணாங்கன்ற காரணத்துக்காக தான் நான் ஒன்றை லவ் பண்ணேன் ஆனால் உனக்கு அது வெறும் செக்ஸ் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காயப்படுத்துகிறாள் இப்படி கட் பண்ணான் ரேகா கிட்டே ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு ஏமா அந்த சவிதா டீச்சரோட கேஸ் வழக்கில் அந்த பையனை தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் அந்த அர்ஜுனுக்கும் உனக்கும் ஏதோ பழக்கமாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அதுக்கு கொஞ்சமே கூச்சம் இல்லாமல் ஆமாம் அவன் என்னோடய லவ்வர் தான் அப்படின்னு சொல்கிறான் ஸோ லவ்வருன்னு தப்பாக நினச்சிக்காத அவன் சரியில்லாத கேரக்டரு ரெண்டாவது நீனும் வந்து எர்ணாகுளம் போயிருந்தியாம அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் நானும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாள் ஓ அப்படியாமா தலையில் ஏதோ அடிபட்டுருக்க என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அது பொண்ணுங்கன்னா அடிப்படத்தானே செய்யும் கிச்சனில் அப்படின்னு சொல்கிறா ஆமாம் உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா அந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போது அவரோட பேரை சொல்கிறா ரேகா ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ஊரை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஜட்ஜு கோர்ட்டுன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு பொண்ணு தனக்கு ஏற்பட்ட அநீதியை தானே பழுதித்துக்கிற ஒரு விஷயந்தான் த லேடி ஜான் விக் ரேகா